ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனக்கு தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரம்பிச்சிருக்கிற இந்த தையல் பயிற்சியில் இன்னைக்கு 3வது வகுப்பு. உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், இதை தொடர்ந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பொதுவாக வந்து நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு டிராயிங் பண்ணி கட் பண்ணுறது ரெகுலராக நம்ம உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு பதிவில் நான் போடுறேன். இன்றைக்கி வந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி எடுத்தால் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிற பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏற்கனவே நான் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலாம் பல பதிவில் போட்டிருந்தாலும், இது வந்து இந்த வகுப்பில் இருக்கிறவங்களுக்காக நான் எல்லாத்தையும் நான் ரெகுலராக சொல்லணும் இல்லையா, அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப கச்சிதமாகவும் அமையும். ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் 99% வந்து நல்லா கரெக்டாக வரும். இது ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம தைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ளவுஸ் கரெக்டாக இருந்தால் நமக்கு கரெக்டாக வரும். அதில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதே கரெக்ஷன் தான் இதுலேயும் வரும். அதை பார்த்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு அளவு எடுக்கிறோம்னா அவங்களோட மெஷர்மெண்ட்டை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அவங்களுக்கு நம்ம தைக்க போகிற ப்ளவுஸ் வந்து நம்மளோட ஸ்டைலில் இருக்கணும். நம்மளோட கட்டிங்கில், நம்மளோட ஸ்டிச்சிங்கில், நம்மளோட தனித்துவம் அதில் தனியாக தெரியணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து நம்ம தைக்கிற ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். வேற ஒரு இடத்துல தச்சிருந்த ப்ளவுஸும் நம்ம தச்சு கொடுக்குற ப்ளவுஸும் அவங்க போடும்போது அதோட டிஃப்ரெண்ட் தெரியும். அடடா, நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா தச்சுருக்காங்களே அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நல்லா பண்ணி கொடுக்கணுன்னா, நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தனித்துவத்தை வெளிப்படுத்தும் போது தான் அது நல்லா அமையும். அதுக்காக தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது. அவங்க அளவு ப்ளவுஸே கொடுத்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து தைக்கிறதுக்கு பழகிக்கோங்க. இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன், நான் எடுக்கிறத அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப பொறுமையாக தான் நான் எடுக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து இதில் தான் இருக்க போகுது, இந்த பதிவு இதில் தான் இருக்க போகுது, நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கலாம். இருந்தாலும் இப்போ இந்த பதிவை பார்க்கும்போதே நீங்கள் ஒருத்தர் வீட்டில் உங்களத்தில் யாராவது ஒருத்தர் நிற்க வச்சு நான் எடுக்கிற மாதிரியே நீங்களும் மெஷர்மெண்ட் எடுத்து அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காகவே உங்களுக்கு நான் பொறுமையாக நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறேன். இப்போ நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறது என்னோட மனைவிக்கு தான் எடுக்க போகிறேன். அதை நீங்கள் பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். இதை பார்த்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீட்டில் யாராவது நிற்க வச்சு அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ மெஷர்மெண்ட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம வந்து பயிற்சியில் தைக்க போகிற ஒரு ப்ளவுஸ் வந்து நான் என்ன மெஷர்மெண்ட்டில் தைக்கிறேனோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இது வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்து தனியாக நீங்கள் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் தனியாக தைக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. மற்றபடி நீங்கள் நம்ம ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிக்கிறது வந்து நான் என்ன மெஷர்மெண்ட்டில் தைக்கணும் அதே மெஷர்மெண்ட்டில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுக்கு நான் நிறையா கரெக்ஷன் சொல்லும்போது மற்ற ப்ளவுஸ்களுக்கும் உங்களுக்கு அதில் எந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதை இந்த இடத்துல கூட்டணும், இந்த இடத்துல குறைக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுவேன். அதை நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணும்போது, இப்போ இதுக்கு அடுத்த சைஸில் இந்த மாதிரி குறைக்கணும், அப்போ இதுக்கு முந்தின சைஸில் இந்த அளவுக்கு கூட்டணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஷோல்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் அளவு வந்து தேவைப்படாது. இது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அதில் கூட என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஷோல்டர் அளவு எதுக்காக தேவைப்படுதுன்னா, ஹை நெக், அதாவது காலர் நெக் வச்சு தைச்சாலும் சரி, க்ளோஸ் நெக்கு இல்லை இந்த போட் நெக் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி இந்த ஷோல்டரோட அளவு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அதில் வந்து கழுத்து வந்து இறக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ப்ளவுஸ் வந்து விரியாது அப்படின்னு சொல்லும்போது, அவங்களோட ஷோல்டரோட அளவு இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்ற மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ண முடியும். இல்லை மற்ற ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம தைச்சிட்டோன்னு வெட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற அந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து இங்கே வந்துடும், மேலே ஏறிடும், அந்த விரிவுத்தன்மை கொடுக்காது. ஏன்னா இப்போது இது இறக்கமான ப்ளவுஸ் போட்டிருக்காங்கன்னா இதை நம்ம அளவு குறைச்சிக்கிறோம், அந்த ப்ளவுஸ் ஆட்டோமேட்டிக்காக விரிஞ்சிடும். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு விரிஞ்சு இந்த ஷோல்டர்கிட்ட வந்து கரெக்டாக நிற்கும். அது வந்து லோ நெக்குக்கு மட்டும்தான் செட் ஆகும். இந்த மாதிரி க்ளோஸ் நெக்கு, போட் நெக்கு, காலர் நெக்லாம் தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கம்பல்சரி அந்த ஷோல்டர் அளவு தேவைப்படும். நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தைக்கலை, நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட அந்த ஷோல்டரோட அளவை நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சப்போஸ் திடீர்னு அடுத்த டைம் வரும்போது எனக்கு ஒரு காலர் நெக் வச்சு தச்சு கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு திருப்பி நம்ம ஷோல்டர் அளவு எடுக்க முடியாது. அந்த ஒரு டைமே ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோல்டரோட அளவு எடுக்கிறேன். கரெக்டாக இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து இது மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 14 இன்ச் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஷோல்டரோட அளவு வந்து உங்களுக்கு 14 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இது மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷோல்டரோட அளவு 14 இன்ச். இப்ப
இப்போ இப்போ நான் அளவு எடுக்கிற மாதிரி நீங்களும் அளவு எடுத்துகிட்டே இருங்க. நான் இங்கே என்னென்ன அளவு எடுக்கிறனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு நோட்டில் எழுதிக்கோங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட அளவு எடுக்கணும். செஸ்ட்டோட அளவு எடுக்கும்போது இந்த மாதிரி கை நேராக ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்க சொல்லுங்கள். சைடாகவோ இல்லை இப்படி கீழே இறக்கியோ எடுத்தாங்கன்னா அதோட உடம்போட அளவு வந்து வித்தியாசப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆம் கோல்லேருந்து ஒரு இன்ச்சு கீழே இறக்கி எடுத்திங்கன்னா போதும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த நடுவு மார்பளவில் கணக்கு பண்ணி எடுக்கக்கூடாது, அது நீங்கள் பார்க்காதீங்க. அந்த ஆம் கோல்லேருந்து ஒரு இன்ச்சு கீழே இறக்கி எடுத்திங்கன்னா போதுமானது. அதை எடுத்துக்கோ பார்த்தீங்கன்னா அவங்க ப்ளவுஸ் எவ்வளோ டைட்டாக போடுவாங்களோ, அதாவது ஊக்கு எவ்வளோ டைட்டாக போடுவாங்களோ அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 இன்ச்சு இருக்குது, அதாவது செஸ்ட்டோட அளவு 35 இன்ச்சு. அதை கை மேலே தூக்கி இந்த மாதிரி எடுக்கும்போது கரெக்டான அளவு இருக்கும். அப்போ நம்ம வந்து கட்டிங் போடும்போது நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு கால்குலேஷன் பண்ணுவேன், அதை நான் சொல்கிறேன். அப்போம்போது அது எதனால் அந்த அளவு கூட்டும்போது அது கரெக்டாக செட் ஆகுது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு அடுத்து நான் சொல்கிறேன். இப்போ செஸ்ட்டோட அளவு பார்த்திங்கன்னா 35. இப்போ நீங்கள் அவங்களுக்கு எடுத்தீங்கன்னா அது எத்தனை இன்ச்சு இருக்குதோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு எடுக்கும்போது எந்தளவுக்கு டைட்டாக இருக்கா லூஸாக இருக்காங்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ப்ளவுஸ் போடும்போது ஊக்கு மாட்டும் போது எவ்வளோ டைட்னஸ் வேணும் எதிர்பார்ப்பாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அவங்க உள்ள ட்ரெஸ் சாரி கட்டியிருக்காங்க, ப்ளவுஸ் போட்டிருக்காங்க சொல்லும்போது நம்ம கொஞ்சம் டைட்டாக எடுத்தாலே அது சரியாக இருக்கும். இப்போ செஸ்ட்டோட அளவு வந்து 35 எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இடுப்போட அளவு பார்க்கணும். இடுப்போட அளவு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ இறக்கம் ப்ளவுஸ் போடுறாங்கங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த இடுப்போட அளவு எடுத்துக்கோங்க. இடுப்பு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சு, அதாவது இடுப்போட அளவு 30 இன்ச்சு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டுக்கும் இடுப்புக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் வந்து 4-5 இன்ச்சுக்குள்ளே டிஃப்ரெண்ட் இருக்கும், எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். அதுக்கு மேலே இடுப்போட அளவு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து தொப்பை இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களுக்கு வந்து 30 இன்ச்சு நான் இடுப்போட அளவு எடுத்துருக்கேன். நீங்களும் அது மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா என்ன அளவு வருதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. இடுப்போட அளவு தான் வந்து நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அதில் கரெக்டாக போடுறவங்க அங்கே லூஸ்லாம் போட முடியாது. அதே மாதிரி இப்போ ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ உயரம் போடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் நார்மலாக கண்ணை மூடிட்டு எல்லாருக்குமே அந்த 13.5 இன்ச்சு தான் நான் எடுப்பேன். சப்போஸ் ஹைட்டு கம்மியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி 13, 12.5, 12.5 அப்படின்ற மாதிரி எடுப்பேன். அது வந்து ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா மட்டும்தான். இப்போ இவங்களே வந்து கொஞ்சம் ஷார்ட் தான், ஆனால் இவங்களுக்கே நான் 13 தான் நான் எடுப்பேன். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து ஒரு நல்ல அம்சமாக நல்லாயிருக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து உயரம் வந்து நான் எடுக்காமலே 13 அடிச்சுக்கலாம், அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். சப்போஸ் ஹைட்டு இப்போ என்னை மாதிரி ஹைட்டு இல்லை என்னை விட ஹைட்டானவங்களாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து 15, 15.5, 16 வரைக்கும் கூட போடலாம். இப்போ டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போர்டில் எழுதும்போது அவங்க வந்து ஃபுல்லாக நல்லா க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குலாம் 15, 16 இன்ச்சு வச்சு நல்லா க்ளோஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த மாதிரி தைக்கலாம். இப்போ இவங்களுக்கு வந்து 13.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அந்த 13.5 இன்ச்சு வந்து இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி அவங்க இப்போ நீங்கள் யாருக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஹைட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கூட்டிக்கோங்க. அவங்க போட்டிருக்கிற ப்ளவுஸ் கனெக்ட் பண்ணி எடுக்காதீங்க. அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணும் அப்படிங்கிறது கேட்டுட்டு நீங்கள் எடுங்க. ஏன்னா அவங்க போட்டிருப்பாங்க ப்ளவுஸ் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம், இல்லை ஒரு பக்கம் சைடாக இறக்கிட்டு இருக்கோம் அப்படின்போது அது கரெக்டாக இருக்காது. அப்படிம்போது நீங்கள் இந்த ஷோல்டர்லேருந்து அளவு எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுங்கிறது அந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம் அவங்களுக்கு எவ்வளோ இறக்கம் வேணுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு ஷார்ட்டான ஸ்லீவ் தான். மற்றபடி நீங்கள் எவ்வளோ லென்த்து வேணுங்கிறத நீங்கள் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து 3/4 சொல்கிறோம் இல்லையா, அந்த 3/4 சொன்னோம்னா நீங்கள் எல்லாருக்குமே கண்ணை மூடிட்டு 16 இன்ச்சு வச்சுக்கலாம், அதாவது மொட்டிக்கு கீழே இது வரைக்கும் வரும். இது வந்து சுடிதாருக்கு போடலாம், ப்ளவுஸுக்கு வந்து இப்போ மாடல் ஆகி போயிருச்சு. 3/4 சொன்னாலே 16 இன்ச்சு தான், அது நார்மல். இப்போ ஒரு ப்ளவுஸில் வந்து 13.5 இன்ச்சு நார்மலாக வைக்கிறோம்னு சொன்னோன்னா அது மாதிரி ஸ்லீவ் வந்து 16 இன்ச்சு வந்து 3/4 வைக்கலாம். மற்றபடி இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு இப்போ உள்ள ட்ரெண்டுக்குள்ள மாடல் போடணும்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இதாக இருக்கு இல்லைங்களா, 10 ஹைட்டாக இருந்தாங்கன்னா 10.5, அது ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 11 இன்ச்சு வரைக்கும் இருக்கும். அது வந்து தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எடுக்க போகிறவங்களுக்கு எவ்வளோ லென்த்து ஸ்லீவ் வேணுங்கிறத கேட்டுக்கோங்க. இவங்களுக்கு வந்து ஷார்ட்டான ஸ்லீவ் தான், 4 இன்ச்சு இருக்குது. அப்போ 4 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அது மாதிரி கை சுற்றளவு அந்த எந்த இடத்துல எடுத்துருக்கீங்களோ அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. 12.5 இன்ச்சு, அதாவது கை சுற்றளவு வந்து 12.5 இன்ச்சு, 4 × 12.5. இப்போ
இவ்வளோதான் ப்ளவுஸ், அதாவது ஷோல்டர். அந்த ஷோல்டரெல்லாம் எல்லாத்துக்கும் தேவைப்படாது. செஸ்ட்டு, இடுப்பு, ப்ளவுஸோட உயரம், ஸ்லீவோட ஹைட்டு, சுற்றளவு இவ்வளோ தான். இது இருந்தாலே ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம். இது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்கோட இறக்கம், அவங்க எவ்வளோ இறக்கம் போடுவாங்கங்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 8 இன்ச் வந்து அதிகம் இறக்கமும் கிடையாது, ரொம்ப ஏற்றமும் கிடையாது. 8 இன்ச் வந்து நார்மலாக இருக்கும். அதை அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா சில பேர் நல்லா கொஞ்சம் ஏற்றமாக தான் போடுவாங்க, சில பேர் நல்லா லோவாக போடுவாங்க, நல்லா அகலமாகவும் போடுவாங்க. அது அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு கூட இல்லை, இறக்கம் கம்மியாக தான் இருக்குது. நான் வந்து 8 இன்ச்சு நான் வைக்கிறேன். 8 இன்ச்சு வச்சால் தான் கொஞ்சம் இறக்கம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். 8 இன்ச்சு நார்மலாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு நான் 8 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். அது மாதிரி முன்னெக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 இன்ச்சு இருந்தால் போதும். நம்ம முன்னெக்கு அளக்க வேண்டியதே கிடையாது. 6 இன்ச்சு இருந்தாலே அது எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் லோவாக போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த 6 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி இருக்கும். அந்த ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் அந்த 6 இன்ச்சு கரெக்டாக தான் இருக்கும். அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா, கொஞ்சம் லோவாக போடணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா நீங்கள் இறக்கிக்கலாம். ஏன்னா சில பேர் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா எனக்கு இறக்கமாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்களோட செஸ்ட்டு அழுத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே ஏறி இருந்துச்சுன்னா அழுத்தம் கொடுக்கும். அது கொஞ்சம் லோவாக போட்டாங்கன்னா அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்காம இருக்கும். இந்த செஸ்ட்டு பெயின் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் போடுவாங்க. அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் 7 இன்ச்சு வரைக்கும் இறக்கிக்கலாம். இறக்கி கழுத்தை கொஞ்சம் ப்ராடாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து செஸ்ட்டு பெயின் வராது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணும்போது அதோட கிராஸ் டாட் பிடிக்கிறது எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணணுங்கிறத நான் தைக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். மற்றபடி நார்மலாக நீங்கள் 6 இன்ச்சு கண்ணை மூடிட்டு வைக்கலாம், அது கரெக்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் செட் ஆகிக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்களும் இப்போ எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை அந்த இப்போ எடுத்த மெஷர்மெண்ட்டை அப்படியே நீங்கள் ஒரு நோட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்த பதிவில் வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம், அதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி தைக்க போகிறோம். அதை வந்து நான் எப்படி தைக்கிறனோ, என்ன மெஷர்மெண்ட்டில் தைக்கிறனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ளவுஸ் தைச்சி முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்த இந்த மெஷர்மெண்ட்டுக்கு அடுத்த ப்ளவுஸை தைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீங்கள் யாருக்கு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தைப்பீங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் ப்ளவுஸ் வந்து யார் அதிர்ஷ்டசாலின்னு தெரியாது. நான் ஒரு மெஷர்மெண்ட்டு சொல்லுவேன், அதில் தான் நீங்கள் எல்லாருமே தைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த மெஷர்மெண்ட்டுக்குள்ள ஆளுங்க வந்து உங்கள் வீட்டில் யாராவது இருப்பாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு சொந்தக்காரவங்க யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அந்த அதிர்ஷ்டசாலி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு செட் ஆகிக்கிறோம். அடுத்தது வந்து இந்த ப்ளவுஸ் முடித்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இப்போ எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு ப்ளவுஸ் தைக்கணும். தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இப்போ நான் அந்தளவுக்கு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு அதிகமாக பேச்சு, என்னோட பேச்சுக்கள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணம். அதனால தான் உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக சொல்லணுமோ அவ்வளோ தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஒரு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். பாய்.